ஃபவுண்டர் குர்பிரீத் சிங், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் குருத்வாரா சிங் சபா. இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாயஸ் ஒகேஷனுங்க. நாங்கள் 550th பர்த்டே ஆஃப் அவர் ஃபவுண்டர் குருநானக் தேவ்ஜி நவம்பர் 12th கோயம்புத்தூரில் கொண்டாடுறவங்க. இந்த கொண்டாட வந்து ஒரு 1 week ஃபுல்லாக போவாங்க. நவம்பர் 6th ஆரம்பித்து நவம்பர் 12th வரைக்கும் இது போவாங்க. நவம்பர் 10th வந்து நம்ம குரு கிரந்த் சாஹிப், நம்ம லிவிங் காட் வந்து ரிசைட்டேஷன் ஆரம்பிப்போம். 48 hours கண்டினியூஸ் ரிசைட்டேஷன் நவம்பர் 10th மார்னிங் ஆரம்பித்து நவம்பர் 12th மார்னிங் முடிக்கிறோம். நவம்பர் 10th வந்து ஒரு ப்ரொசஷன் வச்சுருக்கோங்க, நகர் கீர்த்தன் சொல்லுவாங்க. அதை அந்த நகர் கீர்த்தன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 500-600 பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, பஞ்சாப்லேருந்து ஒரு பேக் பைப்பர் பேண்டுங்க, அதே மாதிரி குரு கிரந்த் சாஹிப் வந்து ஒரு வண்டியில் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி கொண்டு போதும். இன்னொரு வண்டியில் வந்து பஞ்சாப்லேருந்து நம்ம சிறப்பு பூஜாதி வராங்க, அவங்க வந்து பஜன் பாடுவாங்க அந்த ப்ரொசஷனில். அதே ப்ரொசஷனில் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற நிறையா அதர் கம்யூனிட்டிஸ், கர்நாடகா அசோசியேஷன், பங்காளி அசோசியேஷன், மராட்டி அசோசியேஷன், சிந்தி அசோசியேஷன், பஞ்சாபி அசோசியேஷன், பாக்கி அதர் அசோசியேஷனை வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இந்த இது வந்து குருத்வாரா சிங் சபா வந்து 2:30 மத்தியானம் ஆரம்பித்து ஒரு 5:30 வந்து முடிச்சிடுவாங்க இந்த ஈவெண்ட்டை. கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 kilometers இந்த ஈவெண்ட் நடக்கும். இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இந்த சேலம், திருப்பூர், ஈரோடு, ஊட்டி, குன்னூர், கொச்சின் எல்லா அசோசியேஷன் எல்லா மெம்பர்ஸை இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி அவங்க வந்து இந்த ஈவெண்ட் வந்து கண்டிப்பாக கலந்துக்குவாங்க. இப்போ இந்த ஒரு வாரம் ஈவெண்ட்னால் கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரத்துக்கு 1000 பேருக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற பிளான் இருக்குங்க.